ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, தினந்தோறும் நீ என்னிடம் வந்து உன் கஷ்டங்களை கொட்டி தீர்க்கிறாய். சில சமயம் என் மேல் கோபமும் கொள்கிறாய். எனக்கு மட்டும் ஏன் அப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது? உம்மை நினைக்காமல் ஒரு நொடி ஏனும் நான் இருந்திருக்கிறேனா? என்னை ஏன் சிவனே இப்படி சோதிக்கிறாய் என்று அழுது புலம்புகிறாய். என் பிள்ளையே, இதோ உன் கேள்விக்கான விடையையும் உன் பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குருவும் அவருடைய சிஷ்யனும் வசித்து வந்தனர். ஒரு நாள் அந்த சிஷ்யன் தனது குருவிடம் வந்து, குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை. கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என் மனம் அறிந்து நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் வருகிறது என்று குருவிடன் சிஷ்யன் வருத்தப்பட்டான். உடனே குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே வண்ணப்பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என குரு சிஷ்யனிடம் கூறினான். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான் சிஷ்யன். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் குரு. இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின. மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்து அமர்ந்து கொண்டன. குரு அதனை பார்த்து சிரித்து கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாகவே வந்து சேரும் என்றார். நீயும் அப்படிதான் செல்லமே, உன்னுடைய மகிழ்ச்சியை நடந்து முடிந்த கடந்த காலங்களிலும் இன்னும் நடக்காத எதிர்காலத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறாய். நடந்து முடிந்ததையும் நடக்கப் போவதையுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இந்த கணம் இந்த நொடியை எப்படி நீ சந்தோஷமாக அனுபவிப்பாய்? எல்லாவற்றையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு இந்த நொடி பொழுதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். யாரும் அனுபவிக்காத கஷ்டங்களை நீ அனுபவித்தாய்தான். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உனக்கான வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுமா? போதும் பிள்ளையே, எல்லாம் மறந்து மறைந்து போகும் காலம் நிச்சயம் வரும். உனக்கான அழகிய வண்ணமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. உன் கஷ்டங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்கிறேன். எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாயிரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.